ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சட்னி. வாங்க, எப்படி செய்யறது? தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ரெண்டு வெங்காயம் நீளமாக கட் பண்ணுது, நாலு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பூண்டு ரெண்டு பல், அஞ்சு காஞ்சி மிளகாய், உப்பு, எண்ணெய். வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுருங்க. பேன் நல்லா சூடாகட்டும். பேன் நல்லா சூடாயிடுச்சு. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுருவோம். நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். கோல்டன் ஃப்ரை பண்ணணும். நல்லா கோல்டன் ஃப்ரை வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். அதே எண்ணெயில் காஞ்சி மிளகாய் போட்டுருவோம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம வச்சுருக்க பூண்டு போட்டுருவோம். பூண்டு நல்ல ஃப்ளேவர், நல்ல ஃப்ளேவராக இருக்கும், நல்லா இருக்கும். பூண்டோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் தக்காளி சட்னியோட. இது நல்லா வதக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு பார்த்து போடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி உப்பு இந்த பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் உடச்சக்கடலை போட்டுருங்க. உடச்சுக்கல போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கூழானு கூழாகட்டும். நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த உடச்சுக்கல போடுறதுனால நல்லா திக்காகவும் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஜார் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் இதை நம்ம ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ட்ரையாக அரைச்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இதை போட்டு நல்லா குறை குறைனு அரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறை குறைனு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சா தான் சட்னி நல்லாயிருக்கும். வாங்க தாளிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுருங்க. பேன் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. ஒரு கால் ஸ்பூன் உளுந்து போட்டுருங்க. உளுந்து நல்லா பொரியட்டும். கருக்கு விட்டுறாதீங்க. இந்த உளுந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் ஃப்ரை வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி ஊற்றுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக சூடானோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.